ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரியான கேஸ்ட் ஆர்ட்ஸ் நீங்கள் நிறைய வீடியோஸில் பார்த்துருப்பேங்க. இன்றைக்கி நம்ம வீடியோவில் இதே மாதிரியான கேஸ்ட் ஆர்ட்ஸ் ஹோம்மேடாக ரொம்ப சிம்பிளாக எப்படி மேக் பண்ணுறது அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். இதுதான் நம்ம ஹோம்மேடாக ரெடி பண்ண ஃபயர் டார்ச் அல்லது ஸ்ப்ரே ஃபயர்னு சொல்லலாம். ஓகே, இதை எப்படி சிம்பிளாக மேக் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்துடலாம். வீடியோ சின்ன வீடியோ தான், ப்ளீஸ் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதை பண்ணுறதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு ஒரு ஜூஸ் பாட்டில் வேணும். நான் 6 லிட்டரில் ஜூஸ் பாட்டில் ஒன்று எடுத்துருக்கேன். மேங்கோ ஜூஸ் பாட்டில் எடுக்கக்கூடாது, அது ப்ரெஷர் தாங்காது. இந்த மாதிரி ஜூஸ் பாட்டில் ஒன்று எடுத்துக்கணும். நெக்ஸ்ட் ரூம் ஸ்ப்ரே பாட்டில் ஒன்று எடுத்துக்கிட்டேன். இது ரூம் ஸ்ப்ரே அல்லது பாடி ஸ்ப்ரே எதுனால எடுத்துக்கலாம். இதில் நமக்கு அந்த பாட்டில் தேவையில்லை, அதனால் அந்த சைஸ் தேவையில்லை. இதில் உள்ள இருக்கிற அந்த வால்வு மட்டும்தான் நமக்கு தேவை. இந்த வால்வு மட்டும்தான் கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம், பாட்டில் நமக்கு தேவையில்லை. இந்த வால்வை கட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு சின்ன டூலை யூஸ் பண்ணிக்கிட்டு இந்த ஒலியை யூஸ் பண்ணி தான் அந்த சைடில் எப்படி ஃபுல்லாகவே தட்டி எடுத்துட்டோம்னா நமக்கு இந்த வால்வு மட்டும் தனியாக கிடச்சிரும். இப்போ இந்த வால்வு மட்டும் தனியாக கட் பண்ணி எடுத்தாச்சு. இந்த பாட்டில் பார்த்தீங்கன்னா டியூப் லென்த்தாக இருக்கும். நீங்கள் சின்னதை எடுத்தால் இல்லை அதுக்கு லென்த்தாக ஒரு டியூப் இதாக போட்டுக்கணும். நெக்ஸ்ட் இந்த மாதிரி சைடில் பிசுறு எதுவும் இருந்தால் இந்த மாதிரி கட் பண்ணி விட்டுக்கலாம். இதை ஃபுல்லாகவே கட் பண்ணி விட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த பாட்டில் மூடியில் இந்த மாதிரி ஒரு சின்ன ட்ரில் ஒன்று போட்டுக்கணும். என்கிட்ட சிசர் தான் இருந்துச்சு, சிசரை வச்சே போட்டுக்கிட்டேன். இந்த ட்ரில் எதுக்காகனா இந்த வால்வு இதுக்குள்ளே இந்த மாதிரி டைட்டாக இன்சர்ட் பண்ணுறக்காக தான் அந்த ட்ரில்லை போட்டிருக்கோம். இது நல்லா உள்ள டைட்டாக இன்சர்ட் ஆகிற மாதிரி பார்த்துக்கணும். உள்ள ஃபுல்லாக நல்லா டைட்டாக இருந்தால் தான் லீக்கேஜ் இருக்காது. நெக்ஸ்ட்டு ஜூஸ் பாட்டிலோட சைடில் இந்த மாதிரி ஒரு ஹோல் ஒன்று போட்டுக்கணும். இதே நான் சிசர் வச்சு தான் போட்டுக்கிட்டேன். இந்த ஹோலோட சைஸ் பார்த்தீங்கன்னா பைக் டியூப்பில் இருக்கிற அந்த வால்வு ஒன்று இருக்கும், அந்த வால்வு சைஸு கரெக்டாக போட்டுக்கணும். இது கரெக்டாக போட்டோம்னா லீக்கேஜ் இருக்காது. நெக்ஸ்ட் அந்த வால்வை பாட்டிலுக்கு உள்பக்கமாக இதை மாதிரி வீட்டில் பார்த்தா உங்களுக்கு புரியும். இந்த மாதிரி உள்பக்கமாக உள்ளே கொடுத்து இந்த மாதிரி வெளியில் எடுத்துக்கலாம். வெளில அந்த ஹோலுக்கு நேராக வச்சுக்கிட்டு வெளியில் தள்ளிட்டோம்னா போதும், ஈஸியாக வந்துடும். இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா லீக்கேஜ் இல்லாமல் இருக்கிறதுக்காக நம்ம என்ன பண்ண போகிறோம்னா எக்ஸ்ட்ரா ஒரு வாசர் ஒன்று போடணும். அந்த பைக் டியூப்லேயே ஒரு சின்ன வாசர் மாதிரி இந்த மாதிரி கட் பண்ணிக்கிட்டு அதுக்கு மேலே போட்டுக்கலாம். அப்புறம் நமக்கு லீக்கேஜ் எந்த ஒரு லீக்கேஜுமே இருக்காது. இந்த ரப்பர் வாசர் போட்டதுக்கப்புறம் மேலே ஒரு மெட்டல் வாசர் போடுறனாலும் போட்டுக்கலாம். மேலே மெட்டல் வாசர் போட்டோம்னா இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். இதை போட்டு முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதில் நட்டு ஒன்று இருக்கும், அந்த நட்டு ஃபுல்லாக உள்ளே போட்டு நல்லா டைட் வச்சுக்கலாம். டைட் நல்லா வச்சிடணும், ஏன்னா லீக்கேஜ் கொஞ்சம் கூட இருக்கக்கூடாது, அதனால் நல்லா டைட் வச்சிடணும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த வால்வு ஃபெவிக்விக் அப்புறமா பவுடர் போட்டு நல்லா ஒட்டியிருக்கேன். இது எப்படி ஒட்டுறது அப்படின்னு நம்ம ஆல்ரெடி தனியாக ஒரு வீடியோ போட்டிருக்கோம், பிளாஸ்டிக் வெல்டிங் அப்படின்னு போட்டிருக்கோம். நீங்கள் பார்க்கல அப்படின்னா மேலே ஐகாலில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். இதில் முக்கியமான பார்த்தீங்கன்னா இந்த வால்வு ரெண்டே நல்லா ஃபிட் பண்ணிக்கிறோம், லீக்கேஜ்லாம் பார்த்துக்கணும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இதில் ஃபியூலுக்காக நான் கெராசினை யூஸ் பண்ணியிருக்கேன். மன்னெண்ணெய் கிருஷ்ணா இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க, அதை தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இதில் தப்பித்தவரி கூட பெட்ரோல் யூஸ் பண்ணிடக்கூடாது, டீசலை கூட யூஸ் பண்ணிக்கலாம், பெட்ரோல் யூஸ் பண்ணிடக்கூடாது, அது ஹைலி ஃப்ளேமபிள். இதில் நாசலுக்காக நான் அந்த ரூம் ஸ்ப்ரே உள்ளதை தான் எடுத்தேன், ஆனால் இதில் உள்ள நாசல் சரியில்லை, அதனால் நான் இதை எடுத்துகிட்டு இந்த சானிடைசர் டப்பாவில் ஒன்று இருந்துச்சு, அந்த நாசல் எடுத்து போட்டுக்கிட்டேன். ஏன்னா இதில் இருக்கிற ஃபியூல் நல்லா ஸ்ப்ரே ஆகணும், சின்ன சின்ன துகளை நல்லா ஸ்ப்ரே ஆகணும், அப்படினா தான் நல்லா ஃபயர் ஆகும். இதை யூஸ் பண்ணும்போது ஹீட் அதிகமாக இருக்கும், அதனால் இதை மாதிரி க்ளவுஸ் எதாவது போட்டுக்கலாம். என்கிட்ட லெதர் க்ளவுஸ் இல்லை, காட்டன் தான் இருந்துச்சு, காட்டன் ஃபயர் ஆயிரும் அப்படிங்கிறதுக்காக இதை தண்ணியில் முக்கி ஈரமாக வச்சுக்கிட்டேன். ஓகே, நெக்ஸ்ட் பைக் டியூப் வால்வ் இருக்குல்ல, அது வழியே நம்ம ப்ரெஷர் ஏற உள்ள ஃபுல் பண்ணிக்கலாம். இதில் ஃபுல் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஒரு மீடியமாக வச்சுக்கணும், ரொம்ப அதிகமாக வச்சிடக்கூடாது, மீடியமாக வச்சுக்கணும். ஓகே, இப்போ நம்ம டெஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். இதே ஸ்ப்ரே பாட்டில் வச்சு நம்ம இதை பெயிண்ட் ஸ்ப்ரேயாக யூஸ் பண்ணிக்கலாம், இந்த மாதிரி ஃபயர் ஸ்ப்ரேயாக யூஸ் பண்ணிக்கலாம். இதில் அந்த மண்ணெண்ணைக்கு பதிலாக பெயிண்ட்டை ஊற்றி இதே மாதிரி பண்ணோம்னா அது பெயிண்ட் ஸ்ப்ரேயாக மாறிக்கிறோம். இதில் நம்ம இதோட ஃப்ளேம் லெவலை கண்ட்ரோல் பண்ணிக்கலாம், அதாவது ப்ரெஷர் உள்ள ஏர் ப்ரெஷர் எவ்வளோ இருக்கோ அந்தளவுக்கு ஸ்பீடாக வரும். இதில் இப்போ பார்த்தீங்கன்னா அதிகமான ப்ரெஷர் வச்சுக்கேன், ரெண்டாட்டை வைக்கும்போது ப்ரெஷர் கொஞ்சம் அதிகமாகச்சு, பாருங்கள் எவ்வளோ ஸ்பீடாக எரியுதுன்னு. இதே மாதிரி நம்ம ஏர் ப்ரெஷர் எவ்வளோக்கு எவ்வளோ ஏற்றுறோம் இறக்குறோம் அப்படிங்கிற பொறுத்து இதில் நமக்கு தீ எந்த அளவுக்கு அதிகமாக வெறியுது குறையறது அதை கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோ அவ்வளோதான். இன்றைக்கி வீடியோ நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். இதே மாதிரி அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் மறுபடியும் சந்திப்போம்.